நான் இந்து மதத்தை சான்றவன். நான் கிறிஸ்துவ கோயிலுக்கும் இஸ்லாமிய கோயிலுக்கும் சென்றிருக்கிறேன். அவர்கள் கொடுக்கும் இனிப்பதத்தையும் வாங்கி சாப்பிட்டிருக்கிறேன். ஆனால் இஸ்லாமியர்கள் இந்து கோயிலுக்கோ கிறிஸ்துவ கோயிலுக்கோ வருவதில்லை, அவர்கள் கொடுக்கும் இனிப்பதத்தையும் வாங்குவதில்லை. இதை பற்றி உங்க குரான் அல்லது நபிகள் நாயகம் வாழ்க்கை தான் கூறுகிறதா, சட்டம் இருக்கிறதா? நான் வந்து இந்து கோயிலுக்கும் போறேன், கிறிஸ்துவ கோயிலுக்கும் போறேன், முஸ்லீம்களுடைய கோயிலுக்கும் போறேன். அங்க கொடுக்கக்கூடிய அந்த பிரசாதங்கள் எல்லாம் என்ன செய்யறேன், நான் வாங்கி சாப்பிடுகிறேன். ஆனா முஸ்லீம்கள் வந்து என்ன செய்ய மாட்டேங்கிறாங்க, மற்ற இந்துக்கள் கோயிலுக்கு வரமாட்டேங்கிறாங்க, கிறிஸ்தவத்தினுடைய கோயிலுக்கு அவங்களும் வரமாட்டேங்கிறாங்க, அது ஏன் அப்படின்னு கேட்கிறாரு. இதுல வந்து அவர் சொன்னதுல அந்த கேள்வியிலே ஒரு தவறு இருக்கிறது. ஏன்னு கேட்டா, முஸ்லீம் கோயில் அவர் சொல்லுவது தர்காவை சொல்லுகிறார். முஸ்லீம் கோயில் அவர் எதை சொல்றாருன்னு கேட்டா, தர்கான்னு ஒன்று இருக்கிறது, பள்ளி வாசல் ஒன்று இருக்கிறது. தர்கா என்பது வந்து இஸ்லாத்துக்கு எதிரானது, பள்ளி வாசல் என்பதுதான் இஸ்லாத்துல உள்ளது. பள்ளி வாசல் என்று சொன்னால் அங்க வந்து வெறும் இடம் தான் இருக்கும், அங்க எந்த ஒரு முன்னாடி வழிபடுவதற்கு எந்த ஒரு பொருளோ உருவமோ ஒண்ணுமே இருக்காது. அந்த இடத்துல சுத்தமான ஒரு இடத்துல இருந்து கொண்டு இறைவனை மனதால் நினைத்து வணங்குகிற இடம் தான் பள்ளிவாசல் என்று சொல்லப்படுகிறது. தர்கா என்று சொன்னால், என்றைக்கோ இறந்து போன ஒரு மனிதரை புதைத்து வைத்துக் கொண்டு அவர் அடக்கம் பண்ணி அந்த சமாதியை சுத்தி ஒரு கட்டிடத்தை எழுப்பி அந்த செத்து போனவர்களை கும்பிடுறதுக்கு பேர் தான் தர்கா. இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் ஒருத்தனை மாத்திரம்தான் வணங்க வேண்டும். முஸ்லீம்கள் உள்ள மகான்களை கூட நாங்க வணங்கக்கூடாது, நபிகள் நாயகத்தை கூட நாங்க வணங்கக்கூடாது, மதிக்கத்தான் வேணும். நபிகள் நாயகத்தை நாங்கள் மதிக்கணும், அவங்க சொல்ல கேட்கணுமே தவிர, நபிகள் நாயகமே நீங்க எங்களுக்கு நிம்மதியை கொடுங்க கேட்கக்கூடாது, நபிகள் நாயகமே எங்களுக்கு செல்வத்தை கொடுங்க என்று நாங்கள் கேட்கக்கூடாது. அப்ப நபிகள் நாயகத்தையே நாங்கள் வணங்கக்கூடாது என்றால், இந்த தர்காவில் உள்ளவங்க எல்லாம் யாருங்கிறீங்க? 100 வருஷம், 200 வருஷம், 300 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்து இறந்து போனவங்க, அவங்களை மதிக்கிறோங்கிற பேர்ல கொண்டு அவங்களை புதைச்சு வைத்துக் கொண்டு அவங்கள்ட்ட என்ன செய்யறாங்க, பிரார்த்தனை செய்யறாங்க. அவங்க வாழ்ந்த காலத்துல மலை ஜலத்தை சுமந்து கொண்டுதான் வாழ்ந்தாங்க. யாரெல்லாம் நாகூர் ஆண்டவர், ஏர்வாடி ஆண்டவர், அஜ்மீர் காஜா, நத்தர் சார் எல்லாம் சொல்றாங்க இல்லையா, இவங்க எல்லாம் யாரு? இந்த பூமியில வாழ்ந்த மனிதர்கள், நம்மளை மாதிரியே சாப்பிட்டார்கள், நம்மளை மாதிரியே குடித்தார்கள், நம்மளை மாதிரியே மலை ஜலத்தை உபாதைகளுக்கு உள்ளானார்கள், நம்மளை மாதிரியே கவலைப்பட்டார்கள், நம்மளை மாதிரியே முதுமை அடைந்தார்கள். அப்ப அவங்கள மாதிரி நம்மளும் செத்து போயிருவோம், நாளைக்கு செத்து போய் விட்டார்கள். அப்ப எல்லா விதமான ஆசாபாசங்கள் உள்ளவர்களாக மனிதர்களாகத்தான் எல்லா வகையிலையும் இருந்தார்கள். அவங்களுக்கு எந்த தெய்வீக சக்தியும் இருந்ததே கிடையாது, இருக்க முடியாது. எந்த ஒரு மனிதனுக்கும் தெய்வீக சக்தி கிடையாதுன்னு இஸ்லாத்தினுடைய கொள்கை. மனுஷன் மனுஷன் தானே தவிர தெய்வீக சக்தி என்று, கடவுள் சக்தி என்று சொல்லி யாருக்கு இருப்பதாக நினைத்தாலும் அவர் இஸ்லாத்துக்கு வெளியே போயிடுவார். இஸ்லாத்துல இருந்துகிட்ட நினைக்க முடியாது, இஸ்லாம் வந்து அதை தடுக்கிறது. அப்படி பார்க்கும் பொழுது இந்த பிரசாதம் கொடுத்தாங்கன்னு அவர் சொல்றதுல இருந்து என்ன விளங்குதுன்னா, தர்காவை சொல்றாரு, பள்ளி வாசல்ல பிரசாதம் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. பள்ளி வாசலுக்கு போனால் அங்க போய் இறைவனை வணங்கிட்டு வரணுமே தவிர, பள்ளி வாசலுக்குன்னு நீங்க காணிக்கையும் கொண்டு போக முடியாது. அங்க இருந்து உங்களுக்கு பிரசாதம் தரமாட்டாங்க. வீசுநகை வெறுங்கையுமா போய்விட்டு வீசுநகை வெறுங்கையுமா தான் வரணுமே தவிர, பள்ளி வாசல் தான் எங்க வழிபாட்டு தலம். அப்ப அந்த சகோதரர் போனதாக சொல்வது தர்கா. நபிகள் நாயகம் என்ன செஞ்சாங்கன்னா, தர்காக்களை எல்லாம் இடிச்சு தரமட்டமாக்குங்க, மனிதனை கடவுளாக்குவதை நான் ஒத்துக்கொள்ள மாட்டேன்னு சொல்லி அவங்க வாழ்ந்த காலத்துல இடிச்சு தரமட்டமாக்குனாங்க. சவுதி அரேபியாவுக்கு போனா ஒரு தர்கா இருக்காது, இவங்களை விட பெரிய மகான்கள் அங்கதான் வாழ்ந்தாங்க. இப்ப இவங்க யாரையெல்லாம் மகான் சொல்லி தர்கா கட்டி வச்சுக்கிறாங்களோ, இவங்க எல்லாம் 200-300 வருஷத்துக்கு முந்தி அவ்வளவுதான், 400 வருஷத்துக்கு முந்தைய இந்த பூமியில வாழ்ந்தவங்க. அது கூட உண்மையான கதையா பொய்யான்னு தெரியாது. 1 நம்பர் பிராட கூட புதைச்சி வச்சு தர்கா அவுளியான்னு சொல்லிருப்பாங்க, மகான் நினைச்சிருப்பாங்க, அதை நடிச்சு சொல்ல முடியாது. ஆனா நபிகள் நாயகத்துல நேரடி சீடர்களா இருந்தாங்களே அவங்க எல்லாரும் மகான்கள், அவங்கள யாருக்கா தர்கா இருக்குதா? நீங்க சவுதி அரேபியாவுக்கு போன இந்துக்களும் முஸ்லீம்களும் பார்த்தால் அங்க எங்கேயா தர்கா பார்த்திருக்கீங்களா? இறந்து போனவருக்கு சமாதியில விழா நடத்துறது, சந்தன கூடு எடுப்பது, அதை கும்பிடுறது, நெத்தியை வச்சு தேய்க்கிறது, இந்த மாதிரியான காரியங்கள் எல்லாம் அங்க நடக்குமானா? நடக்காது. எங்க மார்க்கத்துல வந்து விளங்க அறியாமையின் காரணத்தினால முஸ்லிம்கள்ல சில பேரு இந்த செத்து போனால வணங்கி கொண்டிருக்கிறார்கள். அதனால வந்து தர்கா என்பது இஸ்லாத்துல கிடையாது, எங்க பள்ளி வாசல்ல வந்து பிரசாதம் கொடுக்கறதும் கிடையாது. இஸ்லாம் தான் என்ன, லா இலாஹ இல்லல்லாஹ் தான் இஸ்லாம். வணக்கத்திற்கு உரியவன் அல்லாஹுவை தவிர யாரும் இல்லை, இதுக்கு அர்த்தம்.
லா இலாஹ இல்லல்லாஹ் என்றுதான் இஸ்லாத்தினுடைய மூல மந்திரம்னு உங்க எல்லாருக்கும் தெரியும், முஸ்லீம் அல்லாத மக்களுக்கும் தெரியும். இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதற்கு என்ன அர்த்தம்? வணங்கி வழிபடுவதற்கு சொந்தக்காரன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை. சூரியனை வணங்கக்கூடாது, சந்திரனை வணங்கக்கூடாது, உசுரோட உள்ளவனை வணங்கக்கூடாது, செத்தவனை வணங்கக்கூடாது, உயிரினங்களை வணங்கக்கூடாது, காத்த வணங்கக்கூடாது, நெருப்பை வணங்கக்கூடாது. இவை அனைத்தையும் எவன் படைத்தானோ அந்த ஒருத்தனை வணங்க வேண்டும். இதுதான் எங்களுக்கு இஸ்லாம். இதை நீங்க ஃபர்ஸ்ட் வணங்கிக் கொள்ள வேண்டும். அப்ப நீங்கள் அந்த தர்காவுக்கு போனதைத்தான் நீங்க என்ன செய்யறீங்க, நீங்க அந்த முஸ்லீம் கோயிலுக்கு போனதாக நினைத்து சொல்கிறீர்கள். நீங்கள் முஸ்லீம் கோயிலுக்கு எல்லாம் போனது கிடையாது, அது இஸ்லாத்துக்கு எதிரான ஒரு சிந்தனை. அது இன்னைக்கு மாற்றி அன்னைக்கு இருந்த மாதிரி இல்ல, நிறைய மக்கள் இன்னைக்கு மாற்றம் அடைஞ்சிட்டாங்க. இப்ப வருவோம். இப்ப வந்து இந்த பள்ளிவாசலுக்கு நீங்க வந்தா நாங்க அனுமதிப்போம், ஆனா பெரும்பாலும் நீங்க வரமாட்டேங்கிறீங்க. பள்ளி வாசலுக்கு வந்து எப்படி தொழுகிறாங்க நீங்க பார்க்கலாம், அதுக்கெல்லாம் எங்க மார்க்கத்துல தடை இல்லை. கோயிலுக்கு வந்து நீங்க போறீங்க, சர்ச்சுக்கு போறீங்க, பள்ளிவாசலுக்கும் போறீங்க, நாங்க ஏன் இதுக்கு வர்றது இல்ல என்ற கேள்விக்கு வருவோம். நாங்க உங்க பள்ளிவாசலுக்கு வர்றோம், நீங்க வந்து எங்க கோயிலுக்கு வாங்க, நீங்க எங்க சர்ச்சுக்கு வாங்க என்று சொன்னா ஒரு முஸ்லீம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டால் நாங்க வரக்கூடாது. ஏன்னு கேட்டா நடிக்கிறதுக்கு இஸ்லாத்துல இடம் கிடையாது. எந்த ஒரு மனுஷனையும் நம்ம ஏமாற்றக்கூடாது. நம்ம கொள்கை என்ன சொல்லி என்ன கொள்கை வச்சிருக்கிறோம், அல்லாஹ் தவிர யாரையும் வணங்கக்கூடாது, ஒருத்தன் தான் கடவுள் ஆக்கியாச்சு. அப்பனா என் மனசுல வந்து அதை பத்தி என்ன நம்பிக்கை இருக்கும், அல்லாஹ் தவிர யாரையும் வணங்கக்கூடாது என் கொள்கை. அப்ப வந்து இந்துக்களுடைய கோயிலுக்கு நான் வந்தா கூட எனக்கு என்ன மனசுல இருக்கு, இதை வணங்கக்கூடாது அப்படின்னு நம்பிக்கை இருக்கும். சர்ச்சுக்கு போறேன்னு வைங்களேன், அப்ப என்ன வர்றேன், இதுல நான் வணங்கக்கூடாது, ஏன் ஒரு இறைவனை தான் வணங்கணும், இது நம்ம வணங்குறதுக்கு நம்ம மார்க்கத்துல இல்லைன்னு தெரியுது. அப்ப மனசுல வணங்கக்கூடாதுன்னு வச்சுக்கிட்டு வெளியில வந்து வணங்குற மாதிரி நடிச்சா அது எப்படி சரியா வரும், நடிக்கலாமா ஏமாத்தலாமா? மக்கள் வந்து திருப்தி அடைவார்கள் என்பதற்காக வேண்டி அரசியல்வாதிகள் வந்து ஏமாத்துவாங்க. ஒரு சாதாரண மனிதனுக்கு எதுக்கு அந்த வேலை, சராசரியா ஒரு நல்ல மனுஷனா வாழ நினைக்கிறவனுக்கு எதுக்க வேண்டி அடுத்தால ஏமாத்தனு? அப்ப இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, உன்னுடைய நம்பிக்கையில நீ உறுதியானவனா இருக்கணும், இறைவனை ஏமாத்தக்கூடாது, மக்களை ஏமாற்றக்கூடாது. அப்ப அல்லாஹ் ஒருத்தன் தான் அகில உலகத்தையும் படைத்தான், அவன் ஒருத்தனை தான் வணங்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு மற்றதை போய் வணங்குவதற்கு கூடாது என்கிற சங்கடம் இருக்கிறது. இந்துக்களுக்கு ஏன் அந்த சங்கடம் இல்லைன்னு கேட்டா, அவங்க வந்து இந்த சிவனை தவிர யாரையும் வணங்கக்கூடாதுன்னு அவங்களுக்கு சட்டம் இல்லை. சட்டம் இருந்து அவங்களும் பள்ளிவாசல் வரமாட்டாங்க. அவங்களுக்கு என்னன்னு கேட்டா, நிறைய சிவனையும் வணங்கலாம், விஷ்ணுவையும் வணங்கலாம், கிருஷ்ணனையும் வணங்கலாம், ராமனையும் வணங்கலாம், பிள்ளையாரையும் வணங்கலாம், முருகனையும் வணங்கலாம்னு சொல்லி அவங்க பிராடா அவங்க வச்சிருக்கிறாங்க. அல்லாஹ் கூட வணங்கலாம், அவங்க அவங்க நம்பிக்கை பிரகாரம் அவங்க எவ்வளவு வணங்கலாம்னு அவங்க மதத்தில் அந்த அனுமதி இருக்கிறது. மதத்தில் அனுமதி இருக்கிற காரணத்தினால்தான் இந்துக்கள் என்ன செய்யறாங்க, எங்க வேண்டாலும் போய் வணங்குறாங்க. அதே மாதிரி கிறிஸ்தவர்கள்லயும் அது மாதிரி அவங்களுக்கு இதை வந்து இது ஒண்ணுதான் செய்யணுங்கிற மாதிரி ஸ்ட்ரிக்டா அவங்களுக்கு அனுமதி கிடையாது. ரூல் படி நடைமுறையில் அந்த அனுமதி இருக்கிற மாதிரி என்ன செய்யறாங்க, அதை கொண்டு வந்துட்டாங்க, அவங்க செய்யறாங்க. எங்களுக்கு என்ன சட்டம் இருக்குன்னு கேட்டா, வணங்குறது அல்ல மட்டும்தான், நம்மளை படைச்சவனை தான் வணங்கணும், நம்மளா படைத்துக் கொண்டதை வணங்கக்கூடாது. எங்களுடைய ஒரே கான்செப்டா என்ன, நாம் எதை படைக்கிறோமோ இதை நம்மளா படைச்சோம், இதனை வணங்க முடியாது. என்னை யார் படைச்சா அவனை தான் வணங்கணும். நான் படைக்காமல் என்னை யார் படைத்தான், இந்த பூமி யார் படைத்தான், சூரியனை யார் படைத்தான், இந்த அண்ட சராசரங்களை யார் படைத்தான், அவனை வணங்க வேண்டும். அதுக்கு மாற்றமா இருந்தால் அது எப்படி நாங்க எங்களை வந்து திணிக்கிறது கட்டாயப்படுத்துறது, இதை நீங்க விளங்கிக்கணும். இதை எளிமையா புரியறதுக்கு ஒரு உதாரணம் சொல்லலாம். இப்ப நம்மள வந்து உணவு சாப்பிடறோம் இல்லையா, உணவுல ரெண்டு வகையா உணவு பழக்கம் உள்ளவங்க இருக்கணும். சில பேர் வந்து சைவ உணவு பழக்கம், சில பேர் வந்து அசைவ உணவு பழக்கம். அசைவ உணவு உணவுக்காரங்க என்ன செய்வாங்கன்னா ரெண்டையுமே சாப்பிடுவாங்க. சைவ உணவுக்காரங்க ஒன்லி செய்வோம், அசைவ உணவுக்கு அர்த்தம் என்னன்னா அசைவம் அண்டு சைவம் தான் அர்த்தம். பேர் தான் அசைவ உணவுன்னு சொல்றமே தவிர அசைவ உணவுக்காரர் சாம்பார் சாப்பிட மாட்டாரா, ரெண்டும் தானே சாப்பிடுவாரு. அப்ப அசைவ உணவு ஆட்டுக்கறி சாப்பிடுறவர் என்ன செய்வாரு, சாம்பாரும் சாப்பிடுவாரு. சாம்பார் சாப்பிடுறவர் தான் சிக்கன் சாப்பிட மாட்டேங்கிறாரு, ரெண்டு வழக்கம் அவங்களுக்கு. அப்ப சைவம்னா சைவம் மட்டும் அர்த்தம், அசைவம்னா சைவமும் அசைவமும் அர்த்தம். சொல்ல அப்படி வச்சுக்கணும் தப்பா, உண்மையில் அசைவம் மட்டும் செய்யற சாப்பிடறாளுக்கு யார் மனம் இல்லை, அசைவமா இருக்கிறார்களும் சைவம் சாப்பிடுறோம். இப்ப என்னன்னு கேட்டா, இப்ப நம்ம சொல்றோம் சைவத்துக்காரர்கிட்ட, நான் வந்து கோழியும் சாப்பிடுறேன், நான் முருங்கைக்காயும் சாப்பிடுறேன், நான் உருளைக்கிழங்கும் சாப்பிடுறேன், நான் இறைச்சியும் சாப்பிடுறேன், நீ ஏன் சாப்பிட மாட்டேங்கிற அப்படின்னு அவர்கிட்ட கேட்கிறோம் சைவத்துக்காரர்கிட்ட. அவர் என்ன செய்வாரு, எனக்கு ரூல் பயன், நான் ஒரு ரூல்ல நிக்கிறேன், எனக்கு இந்த உருளைக்கிழங்கு இதுதான் சாப்பிடணும்,
இந்த உயிரினங்களை சாப்பிடுற நான் கொள்கையில் இருக்கேங்கிறார். அது மாதிரி எப்படி சைவத்தில் உள்ளவருக்கு வந்து பிராடா இல்லை, அவர் வட்டம் சின்னதாகிவிட்டது, அதுல இருந்தா தான் அவருக்கு பேர் சைவம், அதை விட்டு வெளியே வந்து அவர் அசைவம் ஆயிடுறாரு. அவர் சைவம்னு ஒரு கணக்கில் அவர் வச்சுட்டீங்கன்னா அவர் சைவத்துக்கு விட்டு வெளியே வரவே மாட்டாரு. அசைவத்துக்கார நம்ம ரெண்டு பேர் என் வீட்டில் விருந்து கொடுக்குறேன், நான் என்ன விருந்து கொடுக்கணும்? உன் வீட்டில் வரும்போது நான் சாப்பிட்டதுனால என் வீட்டில் தர நீ சாப்பிட்டு சொல்ல முடியுமா? நான் வந்து ஒரு ஐயர் வீட்டுக்கு போறேன், எனக்கு விருந்து கொடுக்குறாரு, என்ன விருந்து கொடுப்பாரு? வடை பாயாசம் அந்த மாதிரி அம்சத்தான் எனக்கு விருந்துன்னு தருவார். எனக்கு பிரியாணி தரமாட்டார் அவர். அவர் அவர் சாப்பிடாத காரணத்தினால அவர் எதை சிறந்த உணவு நினைக்கிறாரோ அதை வந்து எனக்கு விருந்தா தருவார், நான் சாப்பிடுறேன். அடுத்த நான் எனக்கு எங்க வீட்டுக்கு விருந்து வாங்க கூப்பிடுறேன், கூப்பிட்டு நல்லா சிக்கன் 65 அது இதெல்லாம் செஞ்சு வச்சு பிரியாணிலாம் வச்சு சாப்பிடுங்கிறேன். என்னென்ன நீ தான் நான் சாப்பிட்டேன்ல, நான் தான் நீ சாப்பிடுண்டா, இது உபசரிப்பா தொந்தரவா? இது எப்படி உபசரிப்பாகும்? நான் எப்படி உபசரிக்கனே? நீங்க வந்து இந்த லிமிட்ல உள்ள ஆள், நீங்க உங்களுக்கு நான் வந்து நீங்க விரும்புறதான் தரணும், இதை நீங்க சாப்பிட மாட்டீங்க, அதனால நீங்க எனக்கு சாம்பார் தர்ற மாதிரி நானும் சாம்பார் தான் வாங்க அப்படின்னு வருவாரு. இந்த மாதிரி தான் அது சைவம் அசைவங்கிறவங்க பிராடா இருக்கிறாங்க, சைவங்காரங்க சின்னதா குறுகிய எல்லையில் நிக்கிறாங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஒண்ணு தாண்டக்கூடாதுன்னு ஒரு லிமிட், அல்லாஹ் தவிர யாரையும் வணங்கக்கூடாது அப்படிங்கும் போது அடுத்ததை வணங்குறது எங்களுக்கு குற்றமாகி போய் விடுகிறது. சைவத்தை தவிர எதையும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லும் போது சைவம் சாப்பிட்டா அவரும் நம்பிக்கைப்படி குற்றம், அது அவர் கொண்டிருக்கிற மத நம்பிக்கை பிரகாரம் அது பாவமாகி போயிடும். அப்ப இவருக்கு பாவம் கிடையாது, இவர் ரெண்டும் சாப்பிடலாங்கிறார. பாவம் இல்லைன்னு நினைக்கிறவர் ரெண்டையும் சாப்பிட்டதுனால பாவம் நினைக்கிறவரை ரெண்டையும் சாப்பிட சொல்ல முடியுமா? அதே தான் இங்கேயும் எங்களுக்கு அது பாவம் நாங்க நினைக்கிறோம், எங்க மதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. விமர்சனம் நாங்க பண்ணல, அது இல்லைங்க, நாங்க அல்லாஹ் மட்டும் தாங்க வணங்கணும். நீங்க வணங்குறீங்கன்னா உங்களுக்கு அனுமதி இருக்குது, நீங்க அல்லாவையும் வணங்கலாம், நீங்க முருகனையும் வணங்கலாம், உங்களுக்கு பர்மிஷன் இருக்கு, உங்க மதத்துல நீங்க செய்யறீங்க, எங்களுக்கு பர்மிஷன் இல்லையே. அவரவர் மதத்துல பர்மிஷன் உள்ளது, அவரவர் செய்யணும்னா அது குழப்பம் வராது. இப்படி புரிஞ்சுக்கணும் சார். எனக்கு தெரிஞ்சு எங்க மதத்தினர் நிறைய பேர் உங்க மதத்துக்கு மாறி இருக்காங்க சார். எடுத்துக்காட்டு ஏஆர் ரகுமான், அவர் வந்து பிறப்பால ஒரு இந்து, ஆனா வந்து முஸ்லீமா மாறிட்டாரு. என்னோட கேள்வி என்னன்னா, உங்க மதத்துல மதம் மாறுவதற்கு இடம் இருக்கிறதா இல்லையா சார்? ஏன்னா உங்க மதத்துல யாரும் அப்படி மாறினதில்ல. எங்க மதத்திலிருந்து உங்க மதத்துக்கு நிறைய பேர் மாறி இருக்கிறார்கள், உங்க மதத்திலிருந்து எங்க மதத்துக்கு மாறுவதற்கு இடம் இருக்குதா கேட்கிறார். அதாவது இடம் இருக்குதா என்று சொன்னால், ஒவ்வொரு மனிதனாகட்டும், ஒரு சமுதாயமாகட்டும், ஒரு குடும்பமாகட்டும், ஒரு மதமாகட்டும், அவங்களுடைய விருப்பம் எப்படி இருக்கும் கேட்டா, நம்ம மதத்துலதான் இருக்கணும், இந்து மதம் நினைக்கும் எல்லாருமே இந்த இந்த மதத்தை விட்டு போகக்கூடாது, எல்லாரும் போங்கன்னு மதத்தில் எழுதி வைக்க மாட்டாங்க. இந்து மதத்து புஸ்தகத்தை பார்த்தாலும் இந்துவாதம் இருக்கணும்னு தான் இந்து மதம் விரும்பும். இஸ்லாம் மதம் எதை விரும்பும் என்றால், நீங்கள் முஸ்லீமா தான் இருக்கணும் என்றுதான் இஸ்லாம் மதம் விரும்பும். கிறிஸ்துவ மதம் எதை விரும்பும் என்றால், நீங்கள் கிறிஸ்துவராக தான் இருக்க வேண்டும் அப்படிதான் எல்லா மதமும் விரும்பும். அந்த மாதிரி இஸ்லாம் மதம் என்ன விரும்பும் என்றால், முஸ்லீம் வந்து நீ முஸ்லீமாவே இரு, முஸ்லீமாகவே தவிர நீ மரணிக்காதே, குர்ஆன்ல அப்படி இருக்கிறது, இல்ல வரச்செல்லாம் பேச வேண்டியதில்ல, என்ன இருக்குதோ அதை சொல்றோம். குர்ஆன்ல என்ன இருக்குன்னு கேட்டா, முஸ்லிமூன், நீங்கள் முஸ்லீம்களாகவே தவிர நீங்கள் மரணிக்காதீர்கள், சாவர வரைக்கும் முஸ்லீம் ஆயிருங்க, இப்படிதான் அறிவுரை இருக்கிறது. ஆனால் இதெல்லாம் அறிவுரை என்கிற அளவில் தான் இருக்க வேண்டும், ஆர்டர் அளவில் இருக்கக்கூடாது. இஸ்லாம் அறிவுரை சொல்லிடுது, அறிவுரை சொன்ன பிறகு ஒரு இஸ்லாமிய நாடு ஒரு முஸ்லீமா இருக்கக்கூடியவர் இஸ்லாத்தை விட்டு வெளியே மாறிவிட்டார், அந்த அரசாங்கம் அவர் ஏதாவது பண்ண மாட்டா பண்ணாது, அரசாங்கம் என்ன செய்யாது, அவரை தண்டிக்க கூடாது, அவருடைய ரைட் அது. விரும்பி ஏத்துக்கொண்டால் இதான்ப்பா உனக்கு நல்லது, இதுல இருக்கிறதா உனக்கு சிறந்ததுன்னு சொல்லி இந்து மதத்துக்காரங்க அவங்க மக்களுக்கு சொல்லணும், கிறிஸ்தவ மதத்துக்காரங்க அவங்க மக்களுக்கு சொல்லுவாங்க, முஸ்லீம்ல உள்ளவங்க என்ன செய்வாங்க, நீ அப்பா விடுற இதான் நம்ம மதம், உலகாலம் கடைபிடிச்சிட்டு நல்ல கொள்கைலாம் இருக்குது என்று நம்ம சொல்லுவோம். அப்ப என்கிட்ட வந்தா நான் அதான் சொல்லுவேன், உங்கள்கிட்ட வந்தா நீங்க அதான் சொல்லுவீங்க, உங்க மதத்தான் சொல்லுவீங்க, அந்த அளவுக்கு நமக்கு ரைட் இருக்கிறது. அதெல்லாம் முடியாது, நான் போகத்தான் போறேன் என்று போனார்களேயானால், அவர்களை அடிக்கிறதும், அவங்களை விரட்டுறதும், அவங்களை வந்து கொலை செய்யறதும், அவங்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கிறதும் இந்த மாதிரி எடுக்கணுமா என்றால் அது எடுக்கக்கூடாது. எங்க மார்க்கத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, அந்த ஏற்கனவே சொன்ன, இந்த மார்க்கத்தில் நிர்பந்தம் இல்லை, வரக்கூடியவனுக்கு நிர்பந்தம் இல்லை, இருக்கிறவனுக்கு விரும்புனா இரு, லா இக்ராஹ பித்தீன், இந்த மார்க்கத்தில் எந்த விதமான வற்புறுத்தலும் இல்லை, கத்த பையன ருசுது மினல் கையி, நேர் வழி இது தவறான வழி இது என்று தெளிவுபடுத்தி விட்டோம், பிடிச்சா எரி பிடிக்காட்டி போயிட்டேரி என்றுதான் இந்த மார்க்கம் செய்து சொல்லுகிறது.
அவருக்கு இறைவன்ட்ட மறுமையில் அவர் குற்றவாளி ஆவார்ன்னு தான் சொல்லுவோமே தவிர உலகத்தில் அவருக்கு உரிய அந்த உரிமை என்ன செய்ய மாட்டோம். ஒரு இஸ்லாமிய சமூகமோ இஸ்லாமிய அரசோ ஒரு இஸ்லாமிய கூட்டமைப்போ ஒரு கட்சியோ ஒரு சங்கமோ பறிக்காது. கொரியா போயிட்டு வருது, நாங்க என்ன செய்யறது அப்படின்னு விட்டுருவோம். யாரும் போய் இஸ்லாத்தை விட்டு போன ஒருத்தனை பிடிச்சி கட்டி இழுத்து கொண்டாந்து கட்டி வச்சு அடிச்சதாக என்ன இல்லை, அது மாதிரிலாம் கிடையாது. அறிவுரை சொன்னதாக இருக்கும், அது எல்லாரும் சொல்லணும். அதை நம்ம குறை சொல்ல முடியாது. இந்துக்கள் இந்துக்களுக்கு சொல்லுங்க, கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவர்களுக்கு சொல்லுங்க, முஸ்லீம்கள் முஸ்லீம் பிள்ளைகளுக்கு சொல்லட்டும். அறிவுரை ஏற்படாம அவனுக்கே இல்லை நம்பிக்கையில் போனா போயிட்டு போ, நமக்கு என்னதுக்கவன், அவனுக்கு நம்பிக்கை இல்லை, அல்லாஹ் மேல நம்பிக்கை இல்லை, நபிகள் நாயகத்து மேல நம்பிக்கை இல்லை, மறுமை வாழ்க்கை நம்பிக்கை இல்லைன்னா போயிட்டே எங்களுக்கு என்ன நஷ்டம், உனக்கு தான் சொல்லிட்டு போயிட்டே இருப்போம். இதுதானே தவிர ஆசை என்னவென்றால் எல்லா மதத்தவருக்கும் ஆசைப்படுவது போல இஸ்லாமும் அப்படித்தான் ஆசைப்படுகிறது. ஆனா என்ன ஒரு கேள்வி அவர் கேட்கிறாருன்னா, இங்கிருந்து நிறைய வர்றாங்க அங்கிருந்து வரமாட்டேங்கிறாங்களேன்னு அவர் கேட்கிறார். அதான் முக்கியமானது. இப்ப நாங்க எல்லா முஸ்லீமும் வந்தாளுக்கு தான் நிறைய வர்றாங்கன்னு இல்ல, அனைவருமே இந்தியாவில் இருக்க 20 கோடி முஸ்லீம்களும் யாரு தான் நாங்க, அது வந்து முஸ்லீமாக வந்து பிறந்தவர்கள் கிடையாது, நபிகள் நாயகத்தினுடைய வம்சாவளி கிடையாது, அரபு நாட்டிலிருந்து நாங்க இறக்குமதி ஆனவர்களும் கிடையாது. எங்களை எடுத்த 4, 5, 10, 15 தலைமுறைக்கு முன்னாடி போனீங்கன்னா எல்லாம் இந்துக்களா தான் இருந்தாங்க, அதெல்லாம் மறுக்க இல்லாது. நாங்க எல்லாருமே ஒருத்தர் 5 தலைமுறைக்கு முன்னாடி இந்துவா இருந்திருப்பாரு, ஒருத்தர் 10 தலைமுறைக்கு முன்னாடி இந்துவா இருந்திருப்பாரு, ஒருத்தர் 2 தலைமுறைக்கு முன்னாடி இருந்திருப்பாரு. நாங்க எல்லாருமே, நீங்க ஒருத்தர் 2 பேர் வர்றா நீங்க நினைக்கிறீங்க, நாங்க அனைவருமே அப்படித்தான். அரபுனா யாருமே நபிகள் நாயகத்தினுடைய வாரிசா, நாங்கள்லாம் அவங்க பரம்பரையா, அவங்க அரபி நாங்க வந்து தமிழர்கள், அந்த ரத்தத்துக்கு எங்களுக்கு சம்பந்தமே இல்லை. அந்த கொள்கை பிடிச்சிருக்கு. எதுக்காக நம்ம இது மாறினார்கள் என்று சொன்னால், சில விஷயங்கள் வந்து மனிதர்களை பாதிக்கக்கூடிய சில விஷயங்கள் நடக்கும் பொழுது இந்த மாதிரி சிந்தனைகள் வரும். குறிப்பாக அதிகமா மாறினது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த சாதி கொடுமை தீண்டாம ஒருத்தர் ஒருத்தர் பார்க்க கூடாது, தொடக்கூடாது, ஒரே மதம் என்று சொல்லிக்கொண்டு இந்த தெருவில் தண்ணி எடுக்க வரக்கூடாது, இந்த குளம் எங்க குளம் அது உங்க குளம், இந்த டீ கடையில வந்து உனக்கு வந்து சிரட்டையில கொடுப்போம், கொட்டாங்கத்தில் கொடுப்போம், உனக்கு வந்து கிளாஸ்ல கொடுப்போம், இந்த மாதிரி எல்லாம் சிலதை பார்க்கும் பொழுது அந்த மக்கள் என்ன பண்றாங்கன்னா, ஒரு பெரிய கொள்கையில ஆராய்ச்சி பண்ணி எல்லாம் வர்றது கிடையாது. இஸ்லாத்தினுடைய கொள்கையை அது ஒரு தனியா இருக்கிறது, வரக்கூடிய அத்தனை பேர் கொள்கையை அடிப்படையெல்லாம் வரமா என்ன பார்ப்பாங்க, எப்படி நம்ம வீட்டு தெருவில் கூட நடக்க விட மாட்டேங்கிறாங்க, ஒரே மதம்ங்கிறாங்க, தண்ணி கூட குடிக்க விட மாட்டேங்கிறாங்க, செத்து போன பணத்தை கூட கொண்டு போய் விட மாட்டேங்கிறாங்க, இவங்க ஒரு தட்டில் உட்காந்து ஒன்னா சாப்பிட சொல்றாங்க, இது நல்லா இருக்கு. இதுதான் அப்ப என்னன்னு கேட்டா, அந்த நீங்க அந்த அதெல்லாம் மாறிடுச்சுன்னு சொன்னா நீங்க சொல்லக்கூடியது வராம இருக்கும். அந்த சில விஷயங்கள் வந்து அவனுக்கு பாதிக்கப்படும் பொழுது அவன் ஒரு முடிவு நோக்கி போகத்தானே செய்வான். ஒரு மனிதன் பாதிக்கப்பட்டு ஒரு முடிவு நோக்கி போறான்னு சொன்னா அதற்குரிய காரணங்களை அவங்க வந்து கண்டுகொள்ளாமல் இருக்கிறார்கள். களையாமல் இருக்கிற காரணத்தினால என்ன செய்யுது, இது நடக்கிறதே தவிர, இது மதத்தினுடைய ஒரு போதனை. நாங்க இஸ்லாத்துல வந்து ஊர் ஊரா வந்து இஸ்லாத்துக்கு வந்து கூப்பிட்டா எல்லாரும் வர்றாங்க, அது கிறிஸ்தவர்களாக கொஞ்சம் கொஞ்சம் பண்றாங்க, நாங்கள் பண்றதே கிடையாது. முஸ்லீம்கள் யாரும் என்ன செய்யறதுல ஊர் ஊரா போய் எல்லாரும் வாங்க இஸ்லாத்து வாங்க நாங்க கூப்பிட செய்யறோம், அவங்கவுங்களா தான் வர்றாங்க. எதனால வர்றாங்க, அந்த சூழ்நிலைகள் உருவாக்கப்படும் பொழுது நமக்கு சமத்துவம் கிடைக்க மாட்டேங்குது, சமத்துவம் இருக்கிற உலகம் முழுவதும் பரவி இருக்கின்ற இஸ்லாமியர்கள், இஸ்லாம் மதத்தை சார்ந்தவர்கள், உருவமற்ற அரூபியை கடவுளாக கற்றுக் கொள்பவர்கள். முதலாவது சர்வேஸ்வரன் தாமாக இருக்கிறார், இரண்டாவது அனாதையாக இருக்கிறார், மூன்றாவது சரீரம் இல்லாமல் இருக்கிறார், நான்காவது சகல நன்மையும் இருந்தவராக இருக்கிறார், ஐந்தாவது எங்கும் வியாபித்திருக்கிறார், ஆறாவது அனைத்திற்கும் ஆதி காரணமாக இருக்கிறார். இதுதான் 6 லட்சம் மந்திரம் இஸ்லாமியர்கள் எனக்கு சொல்லிக் கொடுத்தது. ஆகையினால நான் இஸ்லாம் மதத்தை சேர்ந்தவன் அல்ல, துப்பி வைத்திருப்பதனால் நான் எந்த மதத்தை சேர்ந்தவன் சொல்ல மாட்டேன். இருந்தாலும் இந்த இடத்தில் சொல்லுகின்ற கட்டாயத்திற்கு வந்துவிட்டேன். என்னுடைய தாய் தந்தையர்கள் ஒரு கிறிஸ்தவ மதத்திலே பெற்றுவிட்டார்கள், நான் கிறிஸ்தவர் என்ற பெயரை வைத்தார்கள் ஆலயத்திலே. அப்ப பெயரையே நான் நீக்கிவிட்டேன். 12 வயதில் பராசக்தி படம் பார்த்துட்டு, கலைஞர் கருணாநிதி கதவும் சென்று பார்த்து, சிவாஜி நடிப்பை பார்த்துட்டு, இனி எனக்கு ஆரோக்கிய ராஜன் அல்ல வெறும் ராஜன், நான் ஆரோக்கியத்தை எடுத்து விட்டேன், ஆரோக்கியமாவே இருக்கிறேன். என்னை கேட்டா எல்லா மதத்துக்கும் கோயிலுக்கு போவேன், எல்லாத்திலையும் கும்பிடுவேன், எல்லாரோடும் பழகிறேன். ஆகையினால அகில இந்திய முஸ்லீம் லீக் என்ற இந்த இயக்கம் வெளியேறிவிட்டு நாம் எல்லோரிடம் சேர்ந்து அரசியலில் ஈடுபடுவோமே, ஆனால் மற்ற மதத்தினர்களும் அரசியல் கட்சி உருவாக்க மாட்டார்கள் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நம்ம நாட்டில் வந்து எந்த மதத்தின் பேரலையும் எந்த ஒரு கட்சியையும் தூங்குறதுக்கு அனுமதி கிடையாது. தெளிவாக இப்ப ஒரு முஸ்லீம் போட்டு ஒரு கட்சி ஆரம்பிச்சீங்கன்னா அனுமதி தரமாட்டாங்க.
இந்துங்கிற வார்த்தையை வைத்து ஒரு கட்சிக்கு நீங்க அனுமதி கேட்டால் அனுமதி தரமாட்டாங்க. கிறிஸ்தவர்கள் வார்த்தையை போட்டு ஒரு கட்சியை போட்டீங்கன்னா அந்த கட்சியை தேர்தல் கமிஷன் என்ன செய்யாது, அங்கீகரிக்காது. அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறதா இருந்தால் எந்த மதத்தினுடைய கலரும் இருக்கவே கூடாது. முஸ்லீம் லீக்கை பொறுத்த வரைக்கும் அது ஆரம்ப காலத்தில் இந்து மகாசபை அவங்க வச்சிருந்தாங்கல்ல இந்துக்கள்ல, அப்ப அவங்க இந்து மகாசபைன்னு வச்சிருக்கிற காலத்தில் முஸ்லீம் லீக்னு வச்சிருக்கும் பொழுது அந்த ரெண்டுக்கும் தான் அந்த தொடர்ச்சினால அனுமதி இருக்கிறது. முஸ்லீம் லீக்கை ரெண்டா உடஞ்ச பிறகு நினைச்சாங்க அவங்க அந்த பேரை பயன்படுத்த மாட்டாங்க, தேர்தல் கமிஷன் அனுமதிக்கல, அதான் தேசிய லீக்னு வச்சுக்கிட்டாங்க. முஸ்லீம் லீக்ல இருந்து உடஞ்சவங்க நினைச்சாங்க தேசிய லீக்னு தான் வைக்க முடிஞ்சே தவிர பேர் வைக்க முடியல. அதனால அதுக்கு சட்டத்துக்கு நம்ம போராட வேண்டியதெல்லாம் கிடையாது, ஆல்ரெடி இருக்கிறது. ஆல்ரெடி நம்ம நாட்டில் வந்து மதத்தின் பெயரால எந்த கட்சியையும் துவக்கவே முடியாதுன்னு சட்டம் கொண்டு வந்துட்டாங்க. அதுக்கு பிறகு நம்ம போராடி வேலை இல்லை, தேவையில்லை. ஆனா ஏற்கனவே இருந்துச்சு பாருங்க, அது வந்து இருக்கிற வரைக்கும் தடுக்க மாட்டாங்க. இந்து மகாசபைன்னு அவங்க செயல்பட்டால் அது தடுக்க இயலாது. முஸ்லீம் லீக்னு அந்த காலத்தில் வச்சிருந்த காரணத்தினால, வெள்ளக்காரனை எதிர்த்து போராடுவதற்காக முஸ்லீம்ங்கிற பேர்ல அந்த கட்சி இருந்ததுனால அது அப்படியே தொடர்கிறது. இப்ப அனுமதி கிடையாது, பழசு இருக்குமே தவிர இனிமே யாரும் என்ன செய்ய மாட்டாங்க. மதத்தின் பெயரால் அனுமதி கேட்டார்களே ஆனால் தேர்தல் கமிஷன்ல அது ஏற்றுக்கொள்ளப்படாதுன்னு சட்டங்கள் திருத்தப்பட்டு விட்டது. பழசு நீடிக்கிறது, அது ஒண்ணும் செய்ய முடியாது. ஒரு கட்டத்துக்கு என்ன செய்யணும், அப்படியே காலப்போக்கில் இந்து மகாசபை காணா போச்சுல. இந்து மகாசபை முஸ்லீம் லீக் ரெண்டு சமமா இருந்துகிட்டு இருந்துச்சு. இந்து மகாசபைங்கிறது மறுவிக்கிறது இப்ப வந்து இப்படி சொன்னா தான் தெரிகிற அளவுக்கு போயிடுச்சு. முஸ்லீம் லீக்கும் அப்படி ஓரளவுக்கு முந்தி இருந்த அளவுக்குலாம் இப்ப இல்ல, பல ஊர்களை இல்லாம போச்சு. அப்படி அப்படி காணா போன பிறகு புதுசா உண்டாகிற எந்த இயக்கமா இருந்தாலும் முஸ்லீம்களுக்காகவே நடத்துற கட்சியா இருந்தாலும் பேர்ல முஸ்லீம் இருக்க கூடாது. இந்துக்களுக்காகவே நடத்துற கட்சியா இருந்தாலும் பேர்ல இந்து இருக்க கூடாது. அதனால பாரதிய ஜனதா கூட இந்துங்கிற வார்த்தையை போட முடியல, போட்டு அனுமதி கொடுக்க மாட்டாங்க. இப்ப கிடையாது. அதான் அதுக்குள்ளது.